நண்பர்களே, பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் நம்மால் பாராட்டப்படக்கூடிய கவிஞர். தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் நாடு என்னும் உணர்வு கொண்ட கவிஞராக விளங்குபவர் பாரதிதாசன். இந்த பாரதிதாசனை நாம் வடிவப்படுத்துவது என்றால் அவருடைய தலை படிய வாரப்பட்ட தலை, நறுக்கு மீசை கொண்டவர், அவருடைய கண்கள் ஒளி பொருந்திய கூர்மையான கண்கள். இந்த ஒளி பொருந்திய கண்களை கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒளி வெள்ளம் பாய்ச்சியவர், கருத்து வெள்ளம் பாய்ச்சியவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். இந்த பாரதிதாசன் தமிழ் கவிஞர், ஆனால் பிறந்தது தற்போது புதுவை என்று சொல்லக்கூடிய புதுச்சேரியில் பிறந்தார். 1891 ஏப்ரல் மாதம் 29 நாள் பாரதிதாசன் பிறந்தார். இப்போது நாம் பாரதிதாசன் என்று அவருடைய பெயரை சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் பாரதிதாசன் அல்ல. பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றி அமைத்து கொண்டார். அவருடைய பெயர் சுப்பு ரத்தினம். அந்த சுப்பு ரத்தினம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பலகையில எழுதி காட்டுறேன், பாருங்க. சுப்பு ரத்தினம். அவருடைய அப்பா பேரு கனக சபை. நாமெல்லாம் நம்மளுடைய பேருக்கு முன்னால அப்பாவுடைய முதல் எழுத்த போடுறோம் இல்லையா, அத போல அவர் கனக என்று போட்டுக்கொண்டார். அதனால் அவருடைய பெயரை நாம கனக சுப்புரத்தினம் என்று சொல்லுகிறோம். ஆக கனக சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசனின் இயற்பெயர். இவர் இளமையிலேயே நல்ல அறிவாற்றல் பெற்றவராக இருந்திருக்கிறார். நாமெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் படிக்கிறோம், ஆனால் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் என்று ஒரு தனி இடம் கிடையாது. ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் வீட்டு திண்ணையில் படிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அதை திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புலிசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் போய் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் திருப்புலிசாமி ஐயாவிடம் படித்த பிறகு புதுவையில் உள்ள கல்வே கல்லூரி என்ற கல்லூரியில் போய் படிக்க ஆரம்பித்தார். அங்கு அவர் உயர்கல்வியை கற்க ஆரம்பித்தார். அந்த கல்வே கல்லூரி ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ் என்ற மூன்று மொழிகளையும் கற்பிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அங்கே தமிழ் பயின்றார் நம்முடைய பாரதிதாசன். தமிழ் பயின்றாலும் அவருக்கு அங்கிருந்து ஆங்கில அறிவும் பிரெஞ்சு அறிவும் கூடவே கிடைத்தன. இந்த கல்வே கல்லூரியில் நம்முடைய பாரதிதாசனுக்கு தமிழ் கற்பித்தவர் ஐயா பங்காறு பத்தர் என்பவர் ஆவார். அந்த பங்காறு பத்தர் ஐயாவிடம் மிகவும் அன்பாக பழகினார் நம்முடைய பாரதிதாசன். இந்த கல்வே கல்லூரியில் படித்த கல்வி சிறந்ததாக இருந்தாலும் தமிழில் ஆழ்ந்த புலமை வேண்டும் அப்படின்னு நம்முடைய பாரதிதாசன் நினைச்சார். அதனால பெரியசாமி பிள்ளை என்பவரிடம் தனியாக தமிழ் பயின்றார். இவ்வாறு திருப்புலிசாமி ஐயா, பங்காறு பத்தர் ஐயா, பெரியசாமி பிள்ளை ஐயா என்று மூவரிடம் படித்து 17 வயதில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அளவிற்கு திறமை பெற்றார் நம்முடைய பாரதிதாசன். 1891 பிறந்த பாரதிதாசன் 17 வயதில் ஆசிரியர் பணிக்கு வருகிறார். முதன் முதலில் புதுச்சேரியில் உள்ள நிரவி என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பொறுப்பை ஏற்கிறார். இப்பெல்லாம் ஒரு 20 வயது ஆனால் கூட ஆசிரியர் பணிக்கு போவது கடினம்.
பதினேழு வயதிலேயே பாரதிதாசன் ஆசிரியரா போனதுனால இவரா ஆசிரியர் என்று எல்லோரும் சந்தேகத்தோட பார்த்திருக்கிறாங்க. ஆனால் பாரதிதாசன் பாடம் நடத்த தொடங்கின உடனே அவர்களுக்கு இவரல்லவோ ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக பாடத்தை நடத்தி இருக்கிறார். பாடத்தை சிறப்பாக நடத்துவது ஒரு பக்கம் என்றாலும் பாரதிதாசன் நாட்டுப்பற்று மிக்கவராக விளங்கினார். எனவே அந்த காலத்தில் புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பாடத்துடன் சேர்ந்து போதிக்க ஆரம்பித்தார். அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்பவர்களை அரசு ஒரே இடத்தில் பணியில் அமர்த்துவது இல்லை, அப்பப்ப வேற வேற இடங்களுக்கு மாற்றி போட்டுடுவாங்க. அப்படி 16 இடங்களுக்கு பணி மாற்றம் பெற்ற பெருமை நம்முடைய பாரதிதாசனுக்கு உண்டு. இந்த பாரதிதாசன் 17வது வயதிலேயே கவிதை பாடும் ஆற்றலையும் பெற்றார். அவருடைய கவிதை பாடக்கூடிய ஆற்றல் எங்க வெளிப்பட்டது என்றால் ஒரு திருமண வீட்டில் தான் அவருடைய கவிதை வெளிப்பட்டது. பாரதிதாசன் அந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதே திருமண வீட்டிற்கு மகாகவி பாரதியாரும் வந்திருக்கிறார். அந்த திருமண வீட்டிற்கு வந்திருக்கிறவங்களுடைய முன்னிலையில பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழ் கடல் அவள் வண்ணமடா என்ற பாடலை பாடினார். இந்த பாடலை சற்று தொலைவில் இருந்து பாரதியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆஹா, எவ்வளவு கம்பீரமான குரல், எவ்வளவு அழகாக பாடுகிறான் என்று பாரதிதாசனை வந்து தட்டி கொடுத்து உடனடியாக அந்த பாடலின் கீழ் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் என்று பாரதிதாசனுடைய பெயரை எழுதியிருக்கிறார். 17 வயது வரை கனக சுப்புரத்தினம் என்று எல்லோராலும் அறியப்பட்ட பாரதிதாசன் இந்த திருமண வீட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். அந்த அளவிற்கு பாரதியாருடைய கவிதை ஆற்றல் மீது அவருக்கு பற்று ஏற்பட்டது. இந்த சமயத்தில் பாரதியார் விடுதலை எண்ணம் கொண்டவராக இருந்ததால் பாரதிதாசனுடைய விடுதலை எண்ணமும் ரொம்ப மிகுதியா போயிடுச்சு. பாரதியார் எல்லா மதத்தையும் ஒன்றாக எப்படி கருதினாரோ, எல்லா ஜாதிகளையும் எப்படி ஒன்றாக கருதினாரோ, அதை போன்றே பாரதிதாசனும் எல்லா ஜாதியும் ஒன்று, எல்லா மதமும் ஒன்று என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார். தான் பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் என்று போராட ஆரம்பித்தார். நிர்வாகம் அவரை தொடர்ந்து இடமாற்றம் செய்து கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் கூட அணில் என்று அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கு அணில் தெரியும் தான், என்றாலும் வீட்டுக்கு வெளியே வந்தாதான் அணிலை பார்க்க முடியும். வீட்டில் குழந்தைகள் அம்மாவைத்தான் பார்ப்பார்கள். அதனால அம்மா என்று முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார். நாட்டு விடுதலையில் ஆர்வம், சமூக சமத்துவத்தில் ஆர்வம், கல்வியில் புதுமை என்று பல்வேறு புதுமைகளை செய்த பாரதிதாசன் புதுவை முரசு என்ற பத்திரிகையையும் தொடங்கி நடத்தினார். இந்த புதுவை முரசு என்ற பத்திரிகையை சிவப்பிரகாசம், நோயல் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து நடத்தி வந்தார். இந்த புதுவை முரசு பத்திரிகையில் நிறைய பாடல்கள், புத்தக மதிப்புரைகள், கட்டுரைகள் தொடர்ந்து எழுதி வந்தார். பள்ளி ஆசிரியர் பணி, பத்திரிகை ஆசிரியர் பணி இரண்டையும் சிறப்பாக செய்து வந்த பாரதிதாசனுக்கு திரைப்படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. பாலாமணி அல்லது பாக்தாத் திருடன்
அந்த காலத்தில எல்லாம் திரைப்படங்களுக்கு இப்படி இரண்டு தலைப்பு வைப்பார்கள். அந்த பாலாமணி என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு பாரதிதாசனுக்கு கிடைத்தது. பாடலை சிறப்பாக எழுதினார். அது மட்டுமல்லாமல் ராமானுஜர் என்று ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படத்திற்கு உரையாடல் பாடல்கள் அனைத்தையும் எழுதக்கூடிய வாய்ப்பும் நம்முடைய பாரதிதாசனுக்கு கிடைத்தது. அவருடைய ஆசிரிய பணி, கவிதை பணி, பத்திரிகை பணி இவற்றோடு திரைப்பட பணியும் பாரதிதாசனுக்கு சேர்ந்தது. தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது பாரதிதாசனுடைய ஒரே வேலை. ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். இந்த சமூகம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன என்ன தேவை என்பதை சிந்தித்து அதற்கேற்ற கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் படைத்தவர் நம்முடைய பாரதிதாசன். தமிழுக்கு இசை பாடல்கள், தமிழுக்கு காப்பியங்கள், தமிழுக்கு நாடக நூல்கள் என்று தமிழின் பல துறைகளிலும் முயன்று பாடுபட்டவர் பாரதிதாசன். அவரை நாம் பாரதிதாசன் என்றும் பாவேந்தர் என்றும் புரட்சி கவிஞர் என்றும் குறிப்பிடுகிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தையும் நம்முடைய பாரதிதாசன் கவிதை உலகம் தொகுதி ஒன்றில் உள்ள முதல் பாடமாகிய பாரதிதாசன் ஓர் அறிமுகம் என்ற பாடம் நமக்கு தெரிவிக்கிறது. பாரதிதாசன் சமுதாய கருத்துக்கள் நிறைய தன்னுடைய பாடல்களில் பாடியிருக்கிறார். முதல்ல நாம சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு தனி மனிதன், நீங்கள் பல மாணவர்கள், சமூகத்தில் வேறு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அக்காள், என்னுடைய தம்பி என்று பல உறவினர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் சமுதாயம். நான், என்னை சேர்ந்தவர்கள், நீங்கள், உங்களை சேர்ந்தவர்கள், அவர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமைந்தது சமுதாயம் ஆகும். சுருக்கமாக சொல்றதா இருந்தா சமுதாயத்தை மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மக்கள் தொகுப்பு தான் சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமுதாயத்தில் எல்லோரும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்று எல்லா வசதிகளும் எல்லோரும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நிம்மதியான வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வார்கள். இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று பாரதிதாசன் விரும்பினார். அதனால் அவர் எப்படி பாடியிருக்கிறார் பாருங்க. கூழுக்கு பற்பலர் வாடவும் சிற்சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ அப்படின்னு கேட்டிருக்கிறார். சாதாரண கூழ் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் துன்பப்படுறாங்க, கிடைக்காமல் தவிக்கிறார்கள். ஆனால் பலர் பிறருடைய உழைப்பை சுரண்டி கொள்ளையடித்து வாழ்கிறார்கள். இப்படி இருந்தால் சமுதாயத்தில் சமத்துவம் இருக்காது அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். உழைக்கக்கூடிய மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உழைப்பின் பலன் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் பாரதிதாசன். ஏழை மக்கள் உயர்ந்து விட்டால் சமூகத்தில் சமத்துவம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். அதனால அதை ஒரு பாட்டா பாடியிருக்கிறார். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ என்று பாடியிருக்கிறார். ஓடப்பர் அப்படின்னா கையில் திருவோடு ஏந்தக்கூடிய அளவிற்கு ஏழ்மை நிலையில் இருப்பவர். ஒரு ஏழை உயரப்பர்னா உயர்ந்த பணக்காரன். ஏழை பணக்காரன் என்ற நிலை மாற வேண்டும் என்றால் ஓடப்பனாக இருக்கக்கூடிய ஏழை
கொஞ்சம் தன்னுடைய கருத்துக்களை வலிந்து சொல்ல வேண்டும், தேவைப்பட்டால் கொஞ்சம் கோபமாகவும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல ஆரம்பித்தால் ஏழை செல்வன் என்ற நிலை நீங்கி இருவரும், ஏழை செல்வன் இருவரும் சமநிலைக்கு வருவார்கள் என்று பாரதிதாசன் தன்னுடைய சமூக கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் மக்கள் என்று தெரிவித்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையம் என்று பாரதிதாசன் பாடுகிறார். இத பாண்டியன் பரிசு அப்படிங்கிற காப்பியத்துல சொல்லியிருக்கிறார். எந்த பொருளாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கொஞ்ச பேர் நல்ல உணவு கிடைத்து, கொஞ்ச பேர் வீடே இல்லாமல் தெருவில் வாழக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்று பாரதிதாசன் விரும்பியதால் தான் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையம் என்று தமிழ்நாட்டை மட்டும் சொல்லாமல் உலகத்திற்கே கருத்தை கூறியிருக்கிறார் பாரதிதாசன். இந்த சமூகத்தில் எந்த சூழல் நிலவுகிறது என்றால், ஒன்று ஏழை செல்வன் என்ற ஒரு சூழல், இன்னொன்று உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு எண்ணமும் நம்மிடையே இருக்கிறது. இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற எண்ணத்தை ஒழிக்க நினைத்தவர் பாரதிதாசன். அதனால இந்த ஜாதி வேறுபாட்டினை வருணபேதம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வருணபேதம் பொய்யானது, சிலர் தங்கள் வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டது என்பதை சொல்றதுக்காக பொய்மை வருணபேதம் போனால் புனிதத்தன்மை நம்மில் நாம் காண்போமடி. இந்த வருணபேதம் பொய்யானது, இது நம்மை விட்டு அகன்று விட்டால் நாம் மகிழ்வாக வாழ்வோம் என்று பாடுகிறார். இத ஒரு பெண் தன்னுடைய தோழிக்கு சொல்வதை போல் சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், பெண்கள் ஜாதி பேதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன் விரும்பியதால் ஒரு பெண் இந்த வருணபேதம் பொய் என்று சொல்வதை போல் பாடியிருக்கிறார். இன்னும் சொல்றாரு, இந்த உலகத்தில் மக்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சமயங்கள் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல பல சமயங்கள் இருக்குது, அத பாரதிதாசன் சொல்லுவாரு. இந்த உலகின் எண்ணிலா மதங்கள் கந்தக வீட்டில் கனலின் கொள்ளிகள் அப்படின்னு சொல்லுவார். நிறைய சமயம் இருக்கிறது. சமயம் என்பது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, சமைத்து பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. என்றாலும் இந்த சமயத்தில் உயர்வு தாழ்வு வந்து விட்டது. என்னுடைய சமயம் சிறந்தது, அவனுடைய சமயம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடிய உயர்வு தாழ்வு வந்ததால் இந்த சமய பேதம் நம்மை விட்டு ஒழிய வேண்டும் என்று பாரதிதாசன் விரும்பினார். அதனால இந்த உலகத்தில் உள்ள மதங்கள் இப்போது எப்படி இருக்கின்றன என்றால், மெழுகால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் கொள்ளிக்கட்டையை வைத்தால் அந்த மெழுகு வீடு எவ்வாறு உருகி இல்லாமல் போய்விடுமோ, அதை போல இந்த சமயங்கள் இந்த மெழுகு வீட்டால் ஆகிய இந்த உலகத்தை கொள்ளிக்கட்டையாக கொளுத்தி கொண்டிருக்கின்றன, மக்களை பொசுக்கி கொண்டிருக்கின்றன. சமயபேதம் இல்லாத உலகம் உருவாக வேண்டும் என்று பாரதிதாசன் விரும்பினார். தமிழ் இல்லை, தமிழுக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. அந்த ஜாதி மதத்தை தமிழ் கொள்வதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். தமிழ்மொழி இந்த ஜாதிக்கு உரியது, தமிழ்மொழி இந்த மதத்திற்கு உரியது என்று எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. எனவே தமிழ் மக்கள் ஜாதியை கடந்தவர்களாக, சமயத்தை கடந்தவர்களாக, மொழி உணர்வு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பது பாரதிதாசனுடைய எண்ணம். இந்த சமுதாயத்தில் ஜாதியும் மதமும் ஒழிந்தால் மட்டும் போதாது, தீண்டாமை என்ற கொடுமையும் இருக்கக்கூடாது. ஜாதி ஒளியும் வரைக்காவது உயர்வு தாழ்வு, ஜாதியில் உயர்வு தாழ்வு என்ற நிலை இல்லாமல்
தாழ்த்தப்பட்டவர்களை உயர்ந்தவர்கள் தொடுவதும் தீமை என்று கருதாத நிலை இருக்க வேண்டும். அதை என்ன சொல்றாரு, தீண்டாமை என்னும் ஒரு பேய் இந்த தேசத்தில் மாத்திரமே தெரிய கண்டோம் அப்படின்னு சொல்றார். பாரதிதாசனுடைய கருத்து என்னவென்றால், நம்முடைய இந்திய தேசத்தில் மட்டும்தான் தீண்டாமை கொடுமை இருக்கிறது, வேறு எந்த நாட்டிலும் இல்லை அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம, தீண்டாமை கொடியது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அதை ஒரு பேய் அப்படின்னு உருவகப்படுத்துறார். யாரும் பேயை பார்த்ததில்லை, ஆனால் நமக்கு பேய் என்றால் ஒரு உருவம் இருக்கிறது, அது கொடுமையானது, கையில் கோரமான நகங்களை கொண்டது, கோர பற்களை கொண்டது, காண்பதற்கு தகாத உருவத்தை கொண்டது, கொடுமையான உருவம் அது பேய். அந்த பேயை போன்றது தீண்டாமை என்று உணர்த்தி இருக்கிறார் பாரதிதாசன். இந்த சமுதாயத்தில் சமநிலை வர வேண்டும் என்றால், அந்த சமநிலையை வளர்க்க பாடுபட்டவர்களை நாம் நினைக்க வேண்டும் என்று பாரதிதாசன் நினைக்கிறார். இந்த சமுதாயம் மேன்மையடைவதற்காக பாடுபட்டவர்களுள் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பெரியவர் என்று பாரதிதாசன் கருதினார். எனவே அந்த பெரியாரை எப்படி பாடுகிறார் பாருங்கள். முதிய வயதில் இருந்த பெரியாரை கூறுகிறார், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை பற்றி பாடியிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் தொண்டு செய்வதையே தம்முடைய குறிக்கோளாக கொண்டவர் பெரியார். எனவேதான் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று குறிப்பிட்டார். தூய தாடி, தூய்மையான வெண்மை தாடி, எனவேதான் அவரை வெண்தாடி வேந்தர் என்று குறிப்பிடுவார்கள். அவருடைய தூய்மையான தாடி அவருடைய மார்பில் விழும். அதிகம் படித்தவர் அல்ல, ஆனால் அவருடைய மண்டையிலிருந்து வந்த அறிவு சுரங்கத்தை, அறிவு களஞ்சியத்தை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் மண்டை சுரப்பை உலகு தொழும். இது அறிவு என்றால் அவருடைய மனம் எப்படிப்பட்டது, ஒரு சிறுத்தையை போல் சீற்றம் கொண்டது, மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை உருவகப்படுத்தி நமக்கு காட்டியவர் பாரதிதாசன் அவர்கள். இந்த பாரதிதாசன் ஜாதி இல்லாத சமுதாயம் மலர வேண்டும் என்று விரும்பினார், சமயம் இல்லாத சமுதாயம் மலர வேண்டும் என்று விரும்பினார், தீண்டாமை இல்லாத சமுதாயம் மலர வேண்டும் என்று விரும்பினார், பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று விரும்பினார். நண்பர்களே, பாரதிதாசன் படைத்த காப்பியங்களில் கவிதைகளில் பல பெண்களை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த பெண்கள் இந்த சமூகத்திற்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களில் 9 பெண்களை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம். முதலாவதாக வஞ்சி என்ற ஒரு பெண் குறிப்பிடப்படுகிறாள். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற காப்பியத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் வஞ்சி என்ற இந்த பெண்ணை படைத்து காட்டுகிறார். இந்த வஞ்சி இந்த சமுதாயத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காதலன் குப்பனை பகுத்தறிவு நிலைக்கு கொண்டு வந்து காட்டுகிறாள். அடுத்த பெண் பாத்திரம் அமுதவல்லி. இவள் புரட்சி கவி என்ற குறுங்காப்பியத்தில் படைக்கப்பட்டுள்ள கதை தலைவி. இந்த புரட்சி கவி என்ற காப்பியம் பில்கணியம் என்ற வடமொழி நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது. இந்த கதை தலைவன் உதாரன் என்பவன், அவன் ஒரு தமிழ் புலவன். இந்த அமுதவல்லி மன்னன் மகள். மன்னன் மகளுக்கும் உதாரனுக்கும் ஏற்பட்ட காதலில் தன்னுடைய காதலன் சார்பாக மன்னனிடம் விவாதம் செய்து தன்னுடைய காதலனையே கணவனாக அடைகிறாள் இந்த அமுதவல்லி.
மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சி மலரச் செய்த பெண் பாத்திரமாக அமுதவல்லியை படைத்து காட்டியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். விஜயா என்ற பாத்திரத்தை வீரத்தாய் என்ற காப்பியத்தில் படைத்து காட்டியுள்ளார் நம்முடைய பாரதிதாசன். பகைவர்களால் கணவனை இழந்த விஜயா தன்னுடைய மகனை அந்த நாட்டு மன்னனாக்குவதற்காக எவ்வளவு முயன்றாள் என்பதை இந்த விஜயா என்ற பாத்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. தங்கம், நகைமுத்து இந்த இரண்டு பெண் பாத்திரங்களையும் குடும்ப விளக்கு என்ற காப்பியத்தில் படைத்து காட்டியுள்ளார். ஒவ்வொரு நாளும் பெண்கள் எத்தகைய வேலைகளையெல்லாம் செய்கிறார்கள், குடும்பத்திற்காக, தனக்காக, கணவனுக்காக, கல்விக்காக, சமூகத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய பணிகளையெல்லாம் தங்கம், நகைமுத்து என்ற இரண்டு பெண்கள் வாயிலாக பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக எடுத்து காட்டியுள்ளார். கிள்ளை என்ற பாத்திரத்தை காதலா கடமையா என்ற காப்பியத்திலும், சுப்பம்மா என்ற பாத்திரத்தை தமிழச்சியின் கத்தி என்ற காப்பியத்திலும், அன்னம் என்ற பாத்திரத்தை பாண்டியன் பரிசு என்ற காப்பியத்திலும், பூங்கோதை என்ற பாத்திரத்தை எதிர்பாராத முத்தம் என்ற காப்பியத்திலும் அழகாக படைத்து காட்டியுள்ளார். இந்த சுப்பம்மா பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் இந்தி ஆக்கிரமிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை காப்பதற்காக தன்னுடைய கணவனை கூட ஒதுக்கிவிட்டு செல்லக்கூடிய தமிழ் உணர்வு மிக்க ஒரு பாத்திரமாக இந்த சுப்பம்மாவை பாரதிதாசன் படைத்து காட்டியுள்ளார். அன்னம் என்ற பாத்திரத்தை பகுத்தறிவு பாத்திரமாக, தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லோரும் கல்வி கற்று மேம்பட வேண்டும் என்ற உணர்வை விளக்கக்கூடிய பாத்திரமாக படைத்து காட்டியுள்ளார். பூங்கோதை என்ற பாத்திரத்தை மூட நம்பிக்கைக்கு எதிரான பாத்திரமாக எதிர்பாராத முத்தத்தில் காட்டியுள்ளார். இப்படி 9 பாத்திரங்கள் மட்டுமல்லாமல் மேலும் பல பாத்திரங்களை படைத்து காட்டியுள்ள நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பெண்களை கல்வி கற்றவர்களாக மாறச் செய்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று கல்வி பெண்களுக்கு எவ்வளவு தேவையானது என்பதை உணர்த்தியுள்ளார். ஆனால் தற்காலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு இணையாக கல்வி கற்று முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாவேந்தர் காலத்தில் பெண்கள் கல்வி நிலையில் குறைந்து இருந்த காரணத்தினால் பெண் கல்விக்காக அவர் மிகவும் முயன்று பாடல்களை பாடியுள்ளார். பெண்கள் கல்வி கற்று பெண்கள் சமூக ஆர்வத்தோடு விளங்கினால் மட்டுமே நாட்டு விடுதலை, சமூக விடுதலை எளிதாக அமையும் என்ற எண்ணம் கொண்டவர் பாரதிதாசன். ஏனென்றால் சமூகத்தில் 50 விழுக்காடு ஆண்கள் என்றால் 50 விழுக்காடு பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 50 விழுக்காடு பெண்களை ஒதுக்கிவிட்டு எந்த நாடும் முன்னேற முடியாது என்ற எண்ணத்தில் தெளிவாக இருந்தவர் பாரதிதாசன். எனவேதான் பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் என்பது முயற்கொம்பே என்று பாடியுள்ளார். நாம் பெண்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய காலம் இருக்கும் வரை இந்திய திருநாட்டிற்கு விடுதலை கிடைக்காது என்று உணர்த்தியிருக்கிறார். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே முதல் கட்டமாக பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று உணர்த்திய பெருங்கவிஞனாக விளங்கியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெண்கள் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் பகுத்தறிவு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் மூடநம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் ஜாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவேதான் பெண் குழந்தை தாலாட்டில் அவர் மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசும் காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்று பாடுகிறார். மூடத்தனம் என்பது அறிவற்றத்தனம். இந்த அறிவற்றத்தனம் நம்முடைய நாட்டில் முடங்கி கிடக்கிறது, முடைநாற்றம் அடிக்கிறது. முடைநாற்றம் என்றால் முடங்கி கிடப்பதால் ஏற்படக்கூடிய நாற்றம். இந்த முடைநாற்றத்தை மாற்ற வேண்டுமென்றால் இந்த காட்டை மணக்க செய்யும் கற்பூரத்தை பரவ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கற்பூர பெட்டகமாக விளங்குபவள் பெண். எனவேதான் மூட நம்பிக்கையின் முடைநாற்றம் வீசும் காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்று பாடியுள்ளார். இவ்வாறு சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்று தம்முடைய கருத்தை
எல்லா பாடல்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பியமாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் இசை பாடலாக இருந்தாலும் அவற்றிலெல்லாம் உரத்து கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் பகுத்தறிவுக்கு தமது பாடல்களில் முதன்மையை கொடுத்தவர். பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை விலக்கி அறிவுக்கு உகந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதலை நாம் பகுத்தறிவு என்கிறோம். எதையும் பகுத்து அறிந்து எது உண்மை எது பொய் என்பதை தெளிவுபட அறிந்து செயல்படுவதை பகுத்தறிவு என்று பாரதிதாசன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த பகுத்தறிவுக்கு இடையூறாக இருப்பவை ஜாதியும் மதமும் என்ற எண்ணம் கொண்டவர் பாரதிதாசன். உலகினில் ஜாதிகள் இல்லை, என் உள்ளத்தில் வேற்றுமை இல்லை என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய உள்ளம் எப்போது வேற்றுமையில்லாத உள்ளமாக அனைவரையும் ஒருமித்த கருத்துடையவராக பார்க்கின்ற உள்ளமாக மாறும் என்றால் எப்போது என்னுடைய உள்ளத்தில் ஜாதி வேற்றுமை இல்லையோ அப்போதுதான் அந்த நிலை மலரும் என்று பாரதிதாசன் கருதுகிறார். இந்த பகுத்தறிவுக்கு எதிரான கருத்தாக பாரதிதாசன் மதத்தை கருதுகிறார். மதம் வளர்ந்தால் படுபாழாகும் நாடு. இந்த இடத்தில் பாரதிதாசன் பாழாகும் என்று கூட சொல்லவில்லை. படுபாழாகும், பாழ் என்றாலே ஒன்றுமில்லாத சூழல், ஆனால் படுபாழாகும் மதம் இருந்தால் என்று கூறுகிறார். மதத்தால் எந்த மனிதனும் எந்த தனி மனிதனும் எந்த சமுதாயமும் நன்மை பெற்றது என்று குறிப்பிடவே முடியாது. எனவேதான் மதங்களை மிகவும் வன்மையாக கண்டித்தவர் பாரதிதாசன். மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே என்று ஏக்கமுற்று பாடியுள்ளார் பாரதிதாசன். இந்த உலகம் இருட்டறையில் இருப்பதை போல் இருக்கிறது. ஏனென்றால் ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றான், எப்படி இவன் இருக்க முடியும்? இந்த பகுத்தறிவு சூழ்ந்த உலகத்தில் ஜாதி இருக்கின்றது என்பவன் எவ்வாறு இருக்க முடியும் என்று வியப்போடு கேட்கின்றார். ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று ஒரு இழிவு சிறப்பு உண்மையை அங்கே போட்டு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியுள்ளார். அடுத்த அடியாக மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே என்று குறிப்பிடுகிறார். மனிதன் அறிவின் வழிபட்டு வாழக்கூடியவன். அந்த மனிதன் இந்த மதத்தலைவர்களுடைய சொற்படி வாழ்ந்தால் சமூகம் பாழ்படும். இந்த மதத்தலைவர்கள் மக்களை ஏவல் கொள்பவர்களாக மருட்டுபவர்களாக அச்சமூட்டுபவர்களாக இருந்தால் இந்த சமூகம் அப்படியே பாழ்பட்டுவிடும் என்று கருதித்தான் இவ்வாறு பாரதிதாசன் பாடியுள்ளார். பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு என்று ஒரு காப்பியத்தை படைத்தார். அந்த காப்பியத்தில் மதமில்லை குறிஞ்சி திட்டில், அதனால் ஜாதியே இல்லை என்று குறிப்பிடுகிறார். குறிஞ்சி திட்டு என்ற பகுதியில் எந்த மதத்தையும் பின்பற்றாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குள் எந்த ஜாதி பேதமும் இல்லை என்று பாரதிதாசன் தெளிவாக கூறுகிறார். எனவே ஜாதிக்கும் மதத்திற்கும் பகுத்தறிவு எதிரி, பகுத்தறிவுக்கு ஜாதியும் மதமும் எதிரி என்று கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தியவர் பாரதிதாசன். சமயம் அது ஒரு செங்கல் சூளையை போன்றது. செங்கல் சூளை வெப்பத்தை மட்டுமே கொண்டிருக்கும். இந்த சமயமாகிய சூளையில் தமிழை நட்டால் தமிழ் வளராது என்ற கருத்தை, மதம் என்ற சூளையில் தமிழ் நட்டால் வளராது என்று குறிப்பிடுகிறார். தமிழை பயிராகவும் அந்த தமிழ் பயிரை அழிக்கக்கூடிய செங்கல் சூளையாக மதத்தையும் கண்டு மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் பாடியுள்ளார். இதே பாரதிதாசன் பகுத்தறிவு எப்படிப்பட்டது என்பதை பச்சை விளக்காகும் தம்பி பகுத்தறிவு என்று குறிப்பிட்டுள்ளார். சிவப்பு விளக்கு போட்டால் நாம் நிற்க வேண்டும், பச்சை விளக்கு போட்டால் நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது தற்காலத்தில் உள்ள அடையாள விளக்கின் நிறம். உனக்கு நீ தொடர்ந்து செல்வதற்கு எது பச்சை விளக்காக இருக்கும் என்றால் பகுத்தறிவுதான் பச்சை விளக்காக இருக்கும். எனவே
பகுத்தறிவை பச்சை விளக்கு என்று அடையாள விளக்காக காட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற காப்பியத்தில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். சமுதாயத்தில் பல பத்திரிகைகள் வருகின்றன. இந்த பத்திரிகைகள் மக்களுக்கு அறிவு புகட்டுவனவாக இருக்க வேண்டும், அறிவை கெடுப்பனவாக இருக்கக்கூடாது. அறிவை கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் அறிவை வளர்த்தால் சமூகம் செழித்து வளரும் என்று கருதிய அந்த பாரதிதாசன், இந்த சமுதாயத்தில் நல்ல நிலை வளர வேண்டுமென்றால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஏடுகள் ஒழிய வேண்டும், அந்த ஏடுகளால் ஒரு எல்லை கூட அசைக்க முடியாது என்று தம்முடைய அசைக்க முடியாத கருத்தை, பகுத்தறிவு பற்றிய கருத்தை தெளிவாக விளக்கியுள்ளார். ஆக பகுத்தறிவு என்பது அறிவுக்கு பொருந்தக்கூடியதை ஏற்றுக்கொண்டு அறிவுக்கு ஒவ்வாதவற்றை விளக்குவது என்று பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுத்தறிவுக்கு தடையாக இருப்பவை ஜாதியும் சமயமும் என்று குறிப்பிடுகிறார். எது பகுத்தறிவை வளர்க்கும் என்றால் கல்வி ஒன்றே பகுத்தறிவை வளர்க்கும் என்று குறிப்பிடுகிறார். உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய வளர்ச்சிக்கு எது பச்சை அடையாள விளக்கு என்றால் பகுத்தறிவுதான் பச்சை அடையாள விளக்கு என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நண்பர்களே, ஒரு சமூகம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் குடும்பம் சிறந்ததாக அமைய வேண்டும். குடும்பம் சிறந்ததாக அமைய வேண்டுமென்றால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய குடும்ப விளக்கு என்ற காப்பியத்தில் பாரதிதாசன் தெளிவாக விளக்கியிருக்கிறார். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற குறிக்கோள் வாசகத்துடன் தம்முடைய குடும்ப விளக்கை பாரதிதாசன் தொடங்கியுள்ளார். அதிகாலை முதல் இரவு வரை ஒரு பெண் குடும்ப தலைவியாக இருந்து எவ்வாறு குடும்பம் நடத்துகிறாள் என்பதை இந்த குடும்ப விளக்கில் தெரிவிக்கிறார். சூரியன் உதித்து எழுவதற்கு முன்பு குடும்ப விளக்கின் தலைவி தங்கம் துயில் எழுகிறாள். சூரியன் தன்னுடைய கதிர்களை வெளியிடுவதற்கு முன் வாசல் தெளித்து கோலமிடுகிறாள். கோலமிட்டவள் நிமிர்ந்து பார்க்கிறாள், வானத்தில் சூரியன் உதித்து வருகிறது. அந்த சூரியன் ஒளி அந்த பெண்மேல் படுகிறது. அதை பார்த்து பாரதிதாசன் கூறுகிறார், இந்த பெண்ணுக்கு கதிரவன் தன்னுடைய பரிசாக அதிகாலையில் எழுந்த இந்த பெண்ணுக்கு, அதிகாலையில் எழுந்து குடும்ப கடமையை ஆற்றுவதற்காக எழுந்த இந்த பெண்ணுக்கு கதிரவன் தன்னுடைய கதிர்களை பரிசாக வழங்குகிறான் என்று பாடியுள்ளார். அந்த பெண் வாழ்க வையகம் என்று சொல்லியபடியே குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறாள். பாரதிதாசன் தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை தமிழ்நாட்டளவில் சுருக்கக்கூடிய ஒரு கவிஞன் கிடையாது. அவன் தமிழையும் தமிழ் இனத்தையும் உலகு தழுவிய இனமாக காண்கிறான். அந்த உலகு தழுவிய இனம் வையம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த வையம் முழுவதும் செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தம்முடைய கவிதையில் வள்ளுவர் வழிமுறைப்படி பாடுகிறான். ஏனென்றால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகத்தை தமது முதல் குரலில் வைத்தவர் அல்லவா அந்த ஐயன் திருவள்ளுவர். அவருடைய வழியில் வாழ்க வையகம் என்று கூறி உலகத்தை வாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாள் அந்த தங்கம் என்ற குடும்ப தலைவி. அந்த தங்கம் என்ற குடும்ப தலைவியை பாரதிதாசன் அச்சாணியாக கருதுகிறார். குடும்பம் என்பது ஒரு சக்கரம் என்றால் அந்த சக்கரத்திற்கு அச்சாணியாக விளங்குபவள் தலைவி. கணவன், குழந்தை, மாமா, மாமி மற்றும் உள்ள உறவினர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணியாக, கடையாணியாக அந்த தங்கம் என்ற பெண்ணை ஒரு நாள் நிகழ்ச்சி என்ற குடும்ப விளக்கில் அமைத்து காட்டியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் பெண் கல்வி கற்றால் மட்டுமே சமூகம் வளம் பெறும், நலம் பெறும் என்று கருதியவர். எனவே குடும்ப விளக்கின் தலைவி தங்கம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கற்பிக்கிறாள். அவ்வாறு அவள் கற்பித்த நிகழ்ச்சியை
அறை வீடு கழகம் சங்க தமிழ் அங்கே தவழ்ந்தது, அள்ளி விழுங்கினர் குழந்தைகள் என்று கூறுகிறார். கழகம் என்பது கல்வி நிலையத்தை குறிக்கக்கூடிய தற்கால சொல். இந்த வீட்டில் உள்ள ஒரு அறை படிப்பதற்கான அறை, அந்த அறை ஒரு பல்கலைக்கழகத்தை போல காட்சியளிக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியரை போல தங்கம் என்ற அந்த குடும்ப தலைவி காட்சியளிக்கிறாள். அவள் சங்க தமிழை தன்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து கூறுகிறாள். அந்த குழந்தைகளும் தமிழ் உணர்வோடு தமிழை அப்படியே அள்ளி விழுங்குகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த தமிழை அள்ளி விழுங்குகிறார்கள் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் சிந்தாமல் சிதறாமல் முழுவதும் தம்முடைய உள்ளத்திற்குள் சென்று சேர வேண்டும். தமிழ் உணவாக தமிழ் உணர்வாக குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்தில் தங்கம் என்ற தலைவி வாயிலாக பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். எல்லா வேலையும் ஒரு மணி வரை செய்து முடித்த அந்த தலைவி கடைக்கு சென்றிருந்த தலைவனை உணவு அருந்துவதற்காக வீட்டிற்கு அனுப்புவதற்காக செல்லுகிறாள். அந்த நேரத்தில் கடையில் இருந்து கொண்டு கடைக்கு வந்தவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறாள். எந்த பொருள் தரம் உயர்ந்தது, எந்த பொருள் உடலுக்கு ஏற்றது என்று வந்தவர்களுக்கு பொருளின் நலங்களையெல்லாம் சொல்லி வழங்குகிறாள் பொருளை. தலைவன் கொஞ்சம் ஓய்வெடுத்த பின் மீண்டும் கடைக்கு வந்தவுடன் வீட்டிற்கு வந்து மத்தியானத்திற்கு மேலுள்ள வேலைகளை வீட்டில் செய்கிறாள். மாலை ஆகிறது, குழந்தைகள் எல்லோரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சிற்றுண்டியை தயார் செய்து வைக்கிறாள். சிற்றுண்டியை உண்டுவிட்டு குழந்தைகள் விளையாடுகிறார்கள். இரவு நேரத்தில் தலைவனும் தலைவியும் தனி அறையில் அமர்ந்திருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு தலைவனும் தலைவியும் தனி அறையில் இருக்கின்ற காட்சியை வேறு எவரும் பார்க்க முடியாத சூழல் இருக்கும். ஆனால் அந்த தனி அறை காட்சியை கூட பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு தமிழாக காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்று பாருங்கள். தலைவி தலைவனிடம் கூறுகிறாளாம், காலை முதல் மாலை வரை நாம் நம்முடைய வீட்டிற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோமே, தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக ஏதாவது செய்திருக்கின்றோமா என்று கேட்கிறாள். அந்த தலைவன் சொல்லுகிறான், வரும்படி வீதப்படி நான் தரும்படிக்கு வாக்களித்தபடி கணக்கர் திங்கள்தோறும் கரம்படி வீதி தமிழர் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணி வைப்பர் பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி என்று தலைவன் தான் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியில் வந்து நன்கொடை கேட்பதற்கு முன்பே ஒவ்வொரு மாதமும் அந்த நன்கொடையை வீதப்படி குடும்பத்திற்கு எந்தப்படி ஒதுக்கி வைத்திருக்கின்றனோ, பொது செலவிற்கென்று எந்தப்படி ஒதுக்கி வைத்திருக்கின்றனோ, அதை போல தமிழ் செலவுக்கென்று தமிழ் வளர்ச்சிக்கென்று ஒரு படியை நான் திங்கள்தோறும் கொடுத்து வருகின்றேன் என்று அந்த தலைவன் கூறியவுடன் அந்த தலைவி கூறுகிறாள், அப்படியா, அறியாதபடியால் கூறிவிட்டேன் என்று கூறிவிட்டு, இப்படியே எல்லோரும் செய்தால் நம்முடைய தமிழ் உயர்ந்துவிடும் என்று உணர்த்துகிறாள். அந்த அடியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அப்படியா, அறியாதபடியால் சொன்னேன், அந்தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றுவிட்டால் மக்கள் இப்படியே கீழ்ப்படியில் இறாரன்றோ, மெய்ப்படி நம் அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படியார் செப்படி வித்தை பறக்கும் முற்படில் ஆகாததுண்டோ, எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் அந்த தங்கம் என்ற தலைவியின் வாயிலாக தலைவனும் தலைவியும் தனி அறையில் இரவில் இருக்கும் போது தமிழ் உணர்ச்சி கொப்பளிக்கக்கூடிய சூழலில் தமிழ் உணர்வு வெளிப்படும் வகையில் அழகாக பாடியுள்ளார். ஆக பாரதிதாசன் காட்டக்கூடிய குடும்பம் என்பது தன்னை பேணி, தன் கணவனை பேணி, தன் குடும்பத்தை பேணி, தன் சமூகத்தை பேணி, தன் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் பேணக்கூடிய சிறந்த குடும்பமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பம் இந்த தமிழ்நாட்டில் அமைந்துவிட்டால் சமூகம் மேம்படும், தமிழ் வளரும், தமிழ் இனம் ஓங்கும்.